அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து அல்ஹமதுல்லா புசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபக் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுதல்ல ஷான் நகுத்தாலாவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அப்புல்லாலமின் மனித சமுதாயத்திற்கு இந்த உலகத்திலே வெற்றியையும் தோல்வியையும் மாறி மாறி வரச் செய்கின்றார் உலகத்தில் கிடைக்கின்ற வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல இன்றைக்கு வெற்றி என்று சொன்னால் நாளைக்கு தோல்வி இன்றைக்கு தோல்வி என்று சொன்னால் நாளை தினம் வெற்றி கிடைக்கலாம் ஆக இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்பம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு துன்பம் வரும் துன்பம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு இன்பம் என்பது வரும் லாபம் என்று சொன்னால் ஒரு நாள் நஷ்டம் ஏற்படும் நஷ்டம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு லாபம் ஏற்படும் இப்படியாக உலகத்தில் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் நிரந்தரமில்லை என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் ஆனால் முடிவே இல்லாத அழிவு இல்லாத மறுமை நாளையில் வெற்றி என்று சொன்னால் அது அது நிரந்தரமான ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் தோல்வி என்று சொன்னாலும் அதுவும் நிரந்தரமாகத்தான் இருக்கும் மறுமை நாள் ஆகிறத்திலே நமக்கு வெற்றியான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான வெற்றியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் அதற்குண்டான தயாரிப்பை நாம் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் மறுமை நாள் ஆகிறத்திலே இன்பமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வெற்றியான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நிரந்தரமான வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு அபுல்லா அலமின் திருக்குறானிலே படை பல இடங்களிலே நமக்கு காட்டுகின்றார் திருக்குறானுடைய அறுபத்தி ஓராவது அத்தியாயம் சூரத்து சஃப் அந்த அத்தியாயத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்ற பொழுது நிலையான வெற்றிக்கு அல்லாஹு சில வழிகளை நமக்கு கற்றுத்தருகின்றார் அந்த வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் யா ஐயுகல்லதீன் ஆமனு அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் இன் அதாபின் அலீம் துன்புறுத்துகின்ற வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹு அபுல்ல நம்முடைய கவனங்களை எல்லாம் ஒரு பக்கமாக சேர்க்கின்றான் அது என்ன வியாபாரம் அந்த வியாபாரம் நஷ்டமடையாத ஒரு வியாபாரம் லாபத்தை மட்டும் பெற்றுத்தரக்கூடிய வியாபாரம் நிரந்தரமான வெற்றியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வியாபாரம் துன்புறுத்துகின்ற வேதனையிலிருந்து எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு வியாபாரம் உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் உலக வியாபாரம் என்பது லாபத்தையும் சந்திக்கும் நஷ்டத்தையும் சந்திக்கும் அதன் மூலமாக துன்பமும் ஏற்படும் இன்பமும் ஏற்படும் ஆனால் மறுமை சம்பந்தமான வியாபாரமாக இருக்கக்கூடிய இந்த வியாபாரம் இருக்கின்றது இது மறுமை நாள் ஆகிறத்தில் இன்பத்தை மட்டும் தரும் சந்தோஷத்தை மட்டும் தரும் நிரந்தரமான வெற்றியையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹு அபுல்லா நம்மை பார்த்து கேட்டுவிட்டு அந்த வியாபாரம் என்ன என்பதையும் அடுத்த வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் துமி நூன பில்லாகி ஒர நீங்கள் அல்லாகவையும் அல்லாஹுடைய திருத்தூதரையும் எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நீங்கள் நம்ப வேண்டும் அல்லாகவே நம்ப வேண்டும் ஏகனாக அவனுக்கு இணைகள் கிடையாது துணைகள் கிடையாது பெற்றோர்கள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது நண்பர்கள் கிடையாது என்று நாம் முழுமையாக நம்ப வேண்டும் இறை தூதர்களையும் நாம் நம்ப வேண்டும் இறை தூதர்களை இறை தூதர்களாக நம்ப வேண்டும் அவர்களை கடவுள் என்றோ கடவுளின் குமாரர் என்றோ நாம் நம்புவது கூட அப்போ து மீனூன பில்லாகி வர சொலுகி நீங்கள் அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்ப வேண்டும் ஒத்து ஜாஹிதூன ஃபி சபீல் இல்லாகி பி அம்பாலிக்கும் வா அன்புசிக்கும் உங்கள் பொருளாதாரத்தை கொண்டும் உங்கள் உயிர்களை கொண்டும் அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்ய வேண்டும் ஜிகாது செய்ய வேண்டும் என்று அல்லாஹு ரபுல்லா அலமீன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்றான் தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன்குன்தும் தாளமோன் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது அல்லாஹுவை நம்புவதும் அல்லாஹுடைய திருத்தூதர்களை நம்புவதும் அல்லாஹுடைய பாதையிலே பொருளாதாரத்தை கொண்டும் உயிர்களை கொண்டும் ஜிகாது செய்வதும் ஜிகாது என்று சொன்னால் கத்தி எடுத்து சண்டை போடுவது அல்ல நம்முடைய உரிமைக்காக போராடுவது அதுதான் உண்மையான ஜிகாது என்பதாக இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது இப்படியெல்லாம் நாம் செய்தால் மறுமை நாள் ஆகிறத்திலே அல்லாக நமக்கு நிரந்தரமான ஒரு வெற்றியை தருவான் அல்லாகவே நம்பி அல்லாஹுடைய திருத்தூதரை நம்பி அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்தால் உயிர்களை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் அறப்போர் செய்தால் லக்கும் துணூபக்கும் நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் ஒயுதுஹில்க்கும் ஒயதுகிலுக்கும் ஜன்னாத்தின் தஜிரி மின் தகத்திகள் அன்காரு சுவர்க்க சோலைகளிலே அல்லாஹ் உங்களை நுழையச் செய்வான் அந்த சுவர்க்கங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையான சொற்கச் சோலைகளிலே தூய குடியிருப்புகளும் இருக்கும் தாலிக்க ஃபவுசுல் அலீம் இதுதான் மகத்தான வெற்றி நிரந்தரமான வெற்றி என்று அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ மறுமை நாள் ஆகிறத்தில் கிடைக்கின்ற வெற்றி தான் நிலையான வெற்றி அதுதான் உண்மையான வெற்றி அந்த வெற்றியை நாம் அடைய வேண்டுமானால் அதற்காக இந்த உலகத்தில் நாம் பாடுபட வேண்டும் அல்லாகவே நம்ப வேண்டும் அல்லாவை நம்பிய பின்னால் அதிலே நாம் சந்தேகப்படுவது கூடாது அல்லாஹ் இப்படியெல்லாம் சொல்கிறான இதெல்லாம் நடக்குமா நடக்காதா சுவர்க்கம் என்பது உண்மையா என்ற சந்தேகம் ஏற்படாமல் அப்பொழுக்கற்ற முறையிலே அல்லாவை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹுடைய தூதர்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் நமக்கு எதை காட்டி தந்தார்களோ அதையும் நாம் முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் உண்மை என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் நம்ப வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வங்களையும் உயிர்களையும் அவனுடைய பாதைகளை செலவு செய்வதற்கு நாம் தயங்குவது கூடாது ஒரு ஏழை வந்து நாம் உதவி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து நாம் செலவு செய்ய வேண்டும் அதுதான் செல்வத்தை கொண்டு நாம் ஜிகாதி செய்வது நான் சம்பாதித்த பணம் எனக்கு சொந்தமான பணம் நான் எப்படி கொடுக்க முடியும் என்ற விதண்டாவாதம் பேசாமல் தேவையுள்ளவர்கள் நம்மை அணுகி நம்மை நாடி வந்து கேட்கின்ற பொழுது நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதுதான் பொருளை கொண்டு ஜிகாது செய்யுதல் பொருளை பொருளை கொண்டு அறப்பூர் செய்தல் என்பது பொருள் என்பதாக கூட இந்த மார்க்க நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி காட்டுகின்றது எனவே இந்த காரியங்களை நாம் முழுமையாக அல்லாஹ் ஒருவனுக்காக செய்தால் மறுமை நாள் ஆகிறத்தில் முடிவில்லாத அந்த வாழ்க்கையிலே நிரந்தரமான வெற்றியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹான கூத்தாலா அந்த நல்லொருளை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக வாக்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து